நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் விருஞ்சிபுரம் எழுப்புதல் சபை வழங்கும் எழுப்புதலின் நேரத்துக்கு அன்போடு கூட நான் உங்களை அழைக்கின்றேன். விலகாத தேவ அன்பும் மாறாத தேவ கிருபையும் பிரியாத நேசகரமும் நிலையான தேவ தயவும் நிறைவான தேவ சமாதானமும் பெரிதான தேவ சமூகமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த அருமையான வேளையிலே நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவத்துவமும் மனவாட்டியும் என்பதாகும். ஆதியாகமம் 24 அதிகாரத்திலிருந்து தேவத்துவமும் மனவாட்டியும் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து இந்த நாளிலே நாம் இந்த நேரத்திலே கேட்க போகிறோம். மனவாட்டி என்கின்ற வார்த்தையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். இயேசுவின் ரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் மனவாட்டி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவத்துவம் என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிராத ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பிரியமானவர்களே. ஆகவேதான் தேவத்துவமும் மனவாட்டியும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவத்துவம் என்றால் என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகமே தேவத்துவம் என்பதாகும். திருத்துவம் என்ற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ட்ரினிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த வார்த்தை வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் குறித்த படிப்பினையாகிய தேவத்துவம் என்ற வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இவர்களை பற்றிய ஒரு படிப்பினைத்தான் தேவத்துவம் என்பதாகும். பிரியமானவர்களே, வேதத்திலே 2 தேவத்துவம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. முதலாவது ரோமர் 1:20 2 குலசியர் 2:9 சொல்லப்படுகிறது. முதலாவது ரோமர் 1:20 நான் வாசிக்கின்றேன். ஸ்கிரீனிலே தோன்றுகின்ற வசனத்தை பார்க்கும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள். இந்த வசனத்தில் தேவத்துவம் என்ற வார்த்தை குறித்த ஒரு பதத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். கொலோசியர் 2:9 மீண்டும் சொல்கிறேன். கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பார்த்த இந்த 2 தேவத்துவம் என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தேவத்துவம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் தியோடெஸ் என்பதாகும். TheiOTes என்பதாகும். தியோடெஸ் என்பதாகும். ஆங்கிலத்தில் டிவைன் அல்லது டிவினிட்டி என்று சொல்வார்கள். DIVINE டிவைன் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இந்த தேவத்துவத்தை குறித்த காரியத்தை தொடர்ந்து சில காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், இவர்கள் மூவரும் தனித்தனியாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனுக்கென்று தனி ஆள்தத்துவம் உண்டு, குமாரனாகிய தேவனுக்கென்று தனி ஆள்தத்துவம் உண்டு, பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு தனி ஆள்தத்துவம் உண்டு. என்றாலும் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. 1 5 தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவத்துவத்தை அறிந்து கொள்ள ஒரு சிறிய ஒரு பிக்சரை, படத்தை நான் இந்த வேளையிலே உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு வகையான முக்கோணம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த முக்கோணத்துக்கு 1, 2, 3 என்று சொல்லி 1, 2, 3 என்று அதில் குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள். இந்த முக்கோணமானது 3 கொண்டதாக இருக்கிறது. ஒரே அளவிலை கொண்ட 3 உடையதாக இருக்கிறது. என்றாலும் இது ஒரே முக்கோணமாக இருக்கிறது. இதே போலதான் பிதாவகை தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவகை தேவன் மூவரும் தனித்தனி ஆள்தத்துவம் உடையவராக இருந்தாலும்
தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. சில எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்கள் பார்த்திருக்க கூடும், த்ரீயின் ஒன் என்று நீங்கள் அதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூன்று வகையில் பயன்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருள் அல்லது எலக்ட்ரானிக் பொருள் ஒரே ஒரு பொருளை உடையதாக இருக்கும், ஆனால் மூன்று வகையில் அது பயன்படும். அதே போல பிதாவாய் தேவன், குமாரா தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் மூன்று விதங்களிலே தனித்தனியாக செயல்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தேவன் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. ஒன்றியவான் 5:7 நாம் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 5:7 நீங்கள் பாருங்கள், அதிலே வேதத்திலே நமக்கு தெளிவாய் சொல்கிறது, இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் என்று சொல்லி. இதுதான் தேவத்துவத்தை குறித்த ஒரு படிப்பினையாகும். இன்னொரு படத்தை இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த படத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்ன? மேலே 1 காரியத்தில் பார்க்கும்பொழுது பிதாவாகிய தேவன், 2 பார்க்கும்பொழுது குமாரனாகிய தேவன், 3 பார்க்கும்பொழுது பரிசுத்தாவியாகிய தேவன். ஆக பிதாவாகிய தேவன் யோவான் 6:27 நாம் பார்க்கிறோம். யோவான் 6:27 பிதாவாகிய தேவன், பிதாவை தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல 2 குறித்திருக்கிற அந்த காரியத்தை பாருங்கள், ஏசியா 9:6 என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வல்லமையில தேவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஏசியா அவரும் தேவன் தான். அடுத்து 3 காரியத்தை பாருங்கள், அதிலே அப்போஸ்தலர் 5:3-4 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்க்கக்கூடும். இதிலே பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்று தான் வேதம் சொல்கிறது. அனனியா பார்த்து பேது சொல்கிறார் 3 வசனத்திலே, பரிசுத்த ஆவியினத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரும் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன், இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவத்துவத்தில் இருந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் செய்தியை நேராய் தொடர்ந்து நாம் கடந்து வரலாம். நாம் தொடர்ந்து தியானிக்கிறதான வேத தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவத்துவமும் மனவாட்டியும் என்பதாகும். ஆதியாகமம் 24 4 முக்கிய கதாபாத்திரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே போற செய்தியிலே சொன்னதை நினைவூட்டி இதை சற்று விளக்கி இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 24 4 முக்கிய கதாபாத்திரங்கள் உண்டு. 1 ஆபிரகாம், 2 ஈசாக்கு, 3 எலியேசர், 4 ரெபேக்கா. முதல் 3 நபர்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர். இந்த 3 நபர்களும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாக இருக்கிறார்கள். அடுத்த 4 ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம், ரெபேக்கா. இந்த ரெபேக்கா மனவாட்டியாகிய திருச்சபைக்கு நிழலாட்டமாக வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. முதலாவது ஆபிரகாம் என்ற பெயருக்கான அர்த்தம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நேர்மையுள்ள பிதா என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் என்ற பெயருக்கான இன்னொரு அர்த்தம் உண்டு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று. இந்த ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். அடுத்து ஈசாக்கு என்ற பெயருக்கான அர்த்தம் மகிழ்ச்சி என்பதாகும். இந்த ஈசாக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. 3 எலியேசர். எலியேசர் என்று சொன்னால் உதவி செய்கிறவர் என்று அர்த்தம். இந்த எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாக இருக்கிறார் என கண்பானவர்களே. பிதாவாகிய தேவன், குமார தேவன், பரிசுத்தாவிய தேவன் ஆகிய மூவருடைய காரியம் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர் போன்ற இவருடைய வாழ்க்கையிலே நாம் தெளிவாக அவருடைய செயல்பாடுகளை, திரியக தேவனுடைய செயல்பாடுகளை, தேவத்துவத்தின் செயல்பாடுகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பிதாவாகிய தேவனுக்கு ஆபிரகாம் எப்படி நிழலாட்டமா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19 கடைசி 31 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கதையை சொல்லி ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்கு இயேசு போதித்ததை நாம் பார்க்கிறோம். இதுல லாசரும் ஐசுவரியவானும் இருக்கிறார்கள். லாசரு மரிக்கிறான், ஐசுவரியவான் மரிக்கிறான். இந்த ஐசுவரியவான் மரித்து பாதாளத்தில் அவன் சென்று வேதனைப்படுகிறான். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், இந்த லாசருவோ அவன் தேவதூதனால் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று பார்க்கிறோம். தூரத்திலே இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் அடியிலே தேற்றப்படுகிற அந்த லாசருவை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து இவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால்
ஆபிரகாம் யாருக்கு நீராட்டமா இருக்கிறார் வேதத்திலே? பிதாவாகிய தேவனுக்கு நீராட்டமா இருக்கிறார் என்பதை நாம் யூகிக்க முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அடுத்து ஈசாக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவ நீராட்டமா இருக்கிறார் என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஈசாக் என்ற பெயருக்கான அர்த்தம் மகிழ்ச்சி என்பதாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது தேவ தூதர்கள் தோன்றி மேய்ப்பரில் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை வேதத்திலே சொல்லப்படும், லூக்கா சுவிசேஷ சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவ தூதர்கள் சொன்னதை நாம் வேதத்திலே பார்த்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை குறித்து வசனத்தை நாம் படித்து இருக்கிறோம். ஆக ஈசாக் என்றால் மகிழ்ச்சி, இயேசு பிறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டானதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறந்த பொழுது அவன் குடும்பத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது என கண்பானவர்களே. அடுத்து இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகம் 22:2 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சூதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளும் காரியம் என்ன? ஈசாக்கு ஆபிரகாமுடைய புத்திரன், ஏகசூதன். அதே போல பிதாவாகிய தேவனுடைய புத்திரன் ஏகசூதனமாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதத்தை பார்க்கிறோம், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆகவே ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அடுத்து இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு நேசகுமாரனாக இருந்தான் என்று இதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:2 நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது, தேவ ஆவியான புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே வந்து இறங்குகிறார். அப்பொழுது வானத்திலே பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை என்ன? இவரே நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு 17:7 கூட பேதுரு யோவான் யாக்கோப்பு இருக்கும் பொழுது வானத்திலே தேவன் இப்படியாக சொன்னதாக நாம் பார்க்கிறோம், இவரே நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆக ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் புத்திரும் ஏகசுதனுமாக ஈசாக்கை நான் குறிக்கும் மலைகளிலே மோரியா மலையிலே கொண்டு சென்று பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் ஒருபோதும் நரபலியில் பிரியப்படுகிறவர் அல்ல. சமீபத்தில் வட மாநிலத்தில் ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அநேகர் பார்த்துருக்க கூடும். ஒரு 8 வயது ஒரு குழந்தையுடைய கழுத்தை வெட்டி அதை வந்து பூஜை செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும், நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான வழி இதுதான், இப்படிப்பட்ட பூஜைகளை செய்தால் எங்கள் குடும்பம் செழிக்கும் என்று ஒரு பச்சிளங் குழந்தையுடைய கழுத்தை வெட்டி பூஜை செய்ததை நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பரவலாக அநேகர் அனுப்பியதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். அன்பானவர்களே, தேவன் அதே போல தேவன் எதிலே பிரியப்படுகிறவர் அல்ல, நரபலியில் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆனால் இங்கே ஆபிரகாமை சோதிப்பதற்கு இப்படி சொன்னார். உடனே ஆபிரகாம் தன் வேலையாட்களை அழித்துக் கொண்டு கழுதின் மீது விறகுகளை எடுத்துக்கொண்டு மோரியா மலையின் அடிவாரத்துக்கு போய் அங்கே வேலையாட்களை நிற்க செய்து கழுதையும் அங்கே நிற்க வைத்து கழுதின் மீது விறகு எடுத்து ஈசாக்கின் மீது வைக்கிறார். இதை போலதான் பிதாவகை தேவன் உலகஜனுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது சுமத்தினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 1:29 வேதம் சொல்கிறது இயேசுவை குறித்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பிரியமானவர்களே. ஆகவே ஈசாக்கு அந்த விறகுகளை எடுத்துக்கொண்டு மோரியா மலையிலே போனது போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டவராய், நம்முடைய அக்கிரமெல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டவராய் அவர் கொல்கதா என்கிற மலையிலே அவர் சென்றார். ஆகவே ஈசாக்கு யாருக்கு நீராட்டமா இருக்கிறார்? ஆண்டவராக இயேசுவுக்கு நீராட்டமா இருக்கிறார் என்பதை இதன் மூலமா அறிய முடியும் பிரியமானவர்களே. அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 11:19 தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மறுத்தோரிலும் அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் என்று இங்கே பார்க்கிறோம். எப்படி ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த கொண்டு சென்று மறுபடியும் தன் மகனை அழித்து கொண்டு வந்தானோ, ஒப்பனையாக இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே ஈசாக்கு பிரியமான இயேசு கிறிஸ்து நீராட்டமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தினாலும், கலாத்தியர் 1:1 பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனை உயிரோடு எழுப்பினார் பிரியமானவர்களே. அவர் ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நீராட்டம் என்பதை இதன் மூலமாக அறிகிறோம். 3வதான ஒரு நபர்
எலியேசர். எலியேசர் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன? உதவி செய்கிறவர். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மனவாட்டியாக திருச்சபைக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ரோமர் 8:26 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மனவாட்டியாக திருச்சபைக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், பலவீனங்களை உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லி அறியாமல் இருக்கும் பொழுது வாக்கு கடுங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபிக்கிறவராக, வேண்டுதல் செய்கிற ஒரு நபராக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ரோமாபுரி தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், விளையாட்டு அரங்கம் அந்த இடத்துல இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த விளையாட்டு அரங்கிலே குதிரைகளை என்ன செய்வார்கள், அநேக மக்கள் கொண்டு சென்று அந்த குதிரை பந்தயத்திலே அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஆகவே குதிரை பந்தயத்திலே முன்பாக ஓடுகிறவர்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட், வெகுமதி அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கும். ஆகவே குதிரை ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள் அந்த குதிரைகளை கொண்டு அந்த மைதானத்துக்கு வருவார்கள். வேகமாய் குதிரைகளை ஓட்டி கொண்டு போகிற வேளையிலே தவறி சில மக்கள் கீழே விழுந்து விடக்கூடும். இப்படி தவறி குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறவர்களுக்கு உதவி செய்ய சில ஹெல்பர், உதவியாளர் இருப்பார்கள். அவர் ஓடி வந்து சிராப்பிகள் ஏற்பட்ட இடத்துல அந்த மக்களுக்கு அதை துடைத்து, ரத்தங்களை எல்லாம் துடைத்து, அந்த காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து கட்டை கட்டு போட்டு மறுபடியும் எந்த குதிரை கீழே விழுந்தார்களோ அதே குதிரையிலே ஏற செய்து ஓட விடுவார்கள். இப்படி உதவி செய்கிற உதவியாளர்களுக்கு, பிரியமானவர்கள், ரோமாபுரி தேசத்திலே அப்படிப்பட்ட உதவி செய்கிற உதவியாளர்களுக்கு தான் தேற்றரவாளன் என்று பெயர். பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அநேக சமயத்தை தவறி கீழே விழுந்துவிட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். ஆகவே இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் விழுந்து விட்டாலும் ஆவியானவர் தாமே நம்மை தூக்கி எடுத்து பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்து தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே தொடர்ந்து ஓட நம்மை ஊக்குவிக்கிற, உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பிதாவகைய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாகிய தேவனுடைய காரியத்தை இந்த பகுதியிலே நாம் ஓரளவு அறிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, அடுத்து இந்த ஆபிரகாமுடைய காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கிற வேளையிலே, எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு திருமணம் செய்ய ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பிதாவுக்கும் பூமியிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவுக்கு மனவாட்டியாகிய திருச்சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்தார். தேவனுடைய திட்டங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று ரட்சிப்பின் திட்டம், இரண்டாவது தனது குமாரனாக இயேசுவுக்கு மனவாட்டியாக திருச்சபையை ஆயத்தப்படுத்துகிற திட்டம். ஆக முதலாவது ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று பிதாவாகிய தேவன் சொன்ன பொழுது, இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். இரண்டாவது, மனவாளா இயேசுவுக்கு மனவாட்டை திருச்சபை ஆயத்தப்படுத்துகிற திட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர், பிரியமானவர்களே, அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி வேத வசனங்கள் வாசிக்கிற வேளையிலே நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆபிரகாம் எலியேசரை இந்த பூமிக்கு அனுப்பினார். கானான் என்பது பரலோகத்தை காட்டுகிறது, மெசபடோமியா என்பது பூமியை காட்டுகிறது. கானான் என்பது பரலோகத்தை காட்டுகிறது, மெசபடோமியா என்பது பூமியை காட்டுகிறது. ஆபிரகாம் எலியேசரை கானானில் தனது மகனுக்கு பின் கொள்ளக்கூடாது என்று சொல்லி மெசபடோமியா என்ற இடத்துக்கு அனுப்புகிறார். என் இனத்தாரும் என் ஜனத்தாரும் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த எலியேசரை குறித்து அவர் யார் என்று நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்தவர்கள் அவர் மூத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லா பொக்கிஷங்களுக்கும் அவர் அதிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. மற்ற வேலையாட்களை காட்டிலும் ஆபிரகாமை அதிகம் அறிந்தவர் இந்த எலியேசர். அவருடைய எல்லா பொக்கிஷ செலவு வரவு போன்ற எல்லா காரியத்தையும் தெளிவாய் அறிந்தவர் இந்த எலியேசர். அதே போலதான் பிதாவை குறித்து தெளிவாய் அறிந்தவர், அவருடைய ஆழங்களை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 2:10 ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
அது மாத்திரமல்ல, இந்த எலியேசரிடத்துல எல்லா பொக்கிஷங்களும் இருந்தது. இந்த எலியேசர் ஆபரனுடைய எல்லா பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக இருந்தார். இன்றைக்கு உன்னதத்துக்குரிய பிதாவினுடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரி யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நாம் ஊழிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல ஊழியம் செய்வதற்கான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய கனியை பெற்றுக்கொள்ள முடியும். என கண்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவரே. என கண்பானவர்களே, இங்கே ஆபிரகாம் எலியேசரை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீ என் மகனுக்கு பெண் கொள்கிற வேலையிலே கானானிலே பெண் கொள்ள கூடாது, மெசபதோமைக்கு போய் அங்கே என்னுடைய இனத்தாரம் ஜனத்தாரம் இருக்கிற இடத்துல போய் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பரலோகம் என்பது அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம். அங்கு அநேக பரிசுத்தவான்கள் உலாவுகிற இடம், தேவ தூதர்கள் இருக்கிற ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல பிதாவுக்கு தேவன் தமது குமாரன் இயேசுக்கு மனவாட்டியாகி திருச்சபை ஆயத்தப்படுத்த முடியும். என்றாலும் பூமியை அவர் பார்க்கிறார். ஒருவரும் கெட்டு போதவர்கள் சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே பூமி அதிகமாக நேசிக்கிற பிதாவானவர் தமது ஒரே பேரான குமாரனே இந்த பூமிக்காக கொடுத்தார் என்று யோவான் 3:16 பார்க்கிறோம். அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தமது பேர ஒரே பேரான குமாரனையே கொடுத்த பிதாவானவர் இன்றைக்கும் மனு குலத்தை நேசிக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகவே பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரோ அப்பொழுதுதான் இந்த பூமியிலே சபை உண்டானது. என கண்பானவர்களே, ஆகவே நீங்கள் அறிய முடியும், அப்போஸ்தலர் 2 பெந்தகோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். 120 கூடிய இடத்துல இறங்கினார். அங்கே பேதுரு நின்று பிரசங்கித்த பொழுது அங்கு 3000 ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதாக வேதத்திலே நமக்கு ஆதாரம் உண்டு. சபை பெந்தகோஸ்து நாளிலே உண்டானது. பரிசுத்தாவின் எப்பொழுது பூமிக்கு இறங்கி வந்தாரோ அப்பொழுதுதான் சபை உண்டானதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக திருச்சபை ஆழ்த்தப்படுகிற பணியை செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே இன்றைக்கு மணவாட்டிய திருச்சபை பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அறியாமல் இருப்பது வேதனையான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் எதற்காக அனுப்பப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு சபை பெற்றிருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:11 இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நாம் பிதாவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். லூக்கா 11:11-13 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல நாம் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு பாடத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறவர், சபையோடு இருக்கிறவர். பிரியமானவர்களே, பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என கண்பான தேவ சனமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையில் இறங்கி வந்தால்தான் ஆவியானவருடைய உச்சிதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் பிரியமான இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது பிதாவினுடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களோடு அவர் கடந்து வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் எலியேசரை அனுப்பும் பொழுது எலியேசர் ஆபிராமுடைய எல்லா உச்சிதமான பொருட்களை இந்த பூமி அந்த மெசபதோமியாவிலே கொண்டு வந்தது போல பரிசுத்த ஆவியானவர் அநேக நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு வரங்களை தருகிறவர், சபைக்கு கிருபைகளை தருகிறவர், சபைக்கு தாளந்துகளை தருகிறவர், சபைக்கு ஆவிக்குரிய வரங்களையும் கனிகளையும் தருகிறவர். இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கலாம். பிரியமானவர்கள், நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த அற்புதமான இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகமாகிய தேவத்துவத்தை குறித்த ஒரு படிப்பினையையும் மனவாட்டியை குறித்த ஒரு படிப்பினையும் இந்த வேலையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கத்துடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிராமல் இருப்பார் என்று சொன்னால்
அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிதாவிடத்திலே ஜெபிக்க அவர்கள் உள்ளத்திலே நீர் பேசும்படியாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜலத்தினால் ஆவினால் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது, அதில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீரே. ஆகவே அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஊழியங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆவிக்குரிய கனியை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவி நாமத்தினால் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.